கதைக்களம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு ஜாலியான ஷாப்பிங் விளாக் தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஷாப்பிங் பண்றதுக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. இங்கிருந்து நம்ம இப்போ பஸ்ல தான் போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய கடை எங்கே இருக்குது அப்படின்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து ஒரு ஹாஃப் அன் அவர் டு 45 minutes தொலைவில் இருக்குங்க. அதாவது இந்த கடை இருக்க இடத்த சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியோட பெயர் வந்து ஆர்டிஷியா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நிறைய இந்த இடங்களில் சுற்றி நிறைய பேர் வந்து சைனீஸ்காரங்க இருக்காங்க, இந்தியர்கள் இருக்காங்க. அதனால் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா, இந்த பகுதி முழுவதுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்தியன் கடைகள் தான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு நகை மற்றும் துணி இருக்கக்கூடிய, அதாவது இந்தியன் உடைகள் இருக்கக்கூடிய கடைக்கு தான் இன்னைக்கு நம்ம போக போகிறோம். நாம் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம நேராக கரெக்டாக பயணிட் போல்வார்டு அந்த ரோடுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா, முதல்லயே பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஹலால் மீட் கடை இருக்கும். அங்கே வந்து நம்ம வந்து சிக்கன் வேணும்னாலோ, இல்லை இங்கே வந்து ஃப்ரோசன் மட்டன் தான் கிடைக்கும், அந்த மாதிரி மட்டன் வேணும்னாலோ இங்கே வாங்கலாம். அது இல்லாமல் நம்மளுடைய இங்கேயுமே வந்து நம்மளுடைய இந்தியன் மளிகை பொருட்கள், காய்கறிகள் இல்லை மளிகை பொருட்கள் இங்கே வந்து கிடைக்குது. அதே மாதிரி அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்களா இந்தியா ஸ்ரீலங்கா கடை இருக்குது. அந்த கடையில் வந்துட்டு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, பானைகள் விற்கிறாங்க. ஆனால் அந்த பானைகள்லாம் வந்து நம்ம எப்படி கேஸ் ஸ்டவ் இருக்கிறவங்க மட்டும்தான் சமைக்க முடியும், எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கிறவங்க சமைக்க முடியாது. அது ஒரு சின்ன கஷ்டம் அதில் இருக்குது. அப்புறம் அது மட்டும் இல்லை, நிறைய பாரம்பரிய அரிசிகள் வந்து இந்த ஸ்ரீலங்கன் கடையில் வச்சுருக்காங்க. அதாவது மாப்பிள்ளை சம்பா, சீரக சம்பா, சிவப்பு அரிசி, கைக்குத்தல் அரிசி, மூங்கில் அரிசின்னு இந்த மாதிரி நிறைய பாரம்பரிய அரிசி வகைகள் இங்கே வச்சுருக்காங்க. சரி, நம்ம பார்க்க போகிற கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லிட்டில் இந்தியா ஃபுட் வில்லேஜுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேயே இருக்குது டெக்கர் புட்டிக் அப்படிங்கிற ஷாப் தான். இந்த ஷாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியர்கள் பயன்படுத்தக்கூடிய வகையான உடைகள், அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்தியன் வந்து அதாவது குர்த்திஸ், நம்ம ஜீன்ஸ்க்கு பயன்படுத்துகிற மாதிரியான இந்தியன் டைப்ஸ் குர்த்திஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து புர்கா அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஷெர்வானி இருக்குது, குர்த்திஸ் இருக்குது அவங்களுக்கும். அப்புறம் வகை வகையான செருப்பு வகைகள் இருக்குது. அவங்களோட கல்யாணத்துக்கு வெட்டிங் அசசரிக்கு தேவையானதெல்லாம் ஆண்களுக்கு தேவையானதும் இருக்குது. குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா, நம்ம தலையில் வைக்கக்கூடிய அந்த செட்டப்பாக இருக்கக்கூடிய தலைப்பாகை இருக்கு இல்லையா ஆண்களுக்கு, அந்த கல்யாணத்துக்கு அந்த உடைகளுக்கு தகுந்த மாதிரியான தலைப்பாகைகள் வந்து அங்கே கிடைக்குது. விலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு மாடரேட்டாக தான் இருக்குது. அதாவது ரொம்ப ஹை ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு லைஃப் ஸ்டைல்லையோ இல்லை வந்து ஒரு தரமான ஒரு துணி எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான விலை தான். நான் வந்து இது அதிகம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இப்போ இங்கே வந்து பிங்க் கலரில் ஒரு லைட் பிங்க் கலரில் ஒரு டாப் பார்க்குறீங்க பார்த்திங்களா, ஒரு செட்டு ஃபுல் செட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா $150 அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஒர்க் வச்ச, சமைக்கி வச்ச, இந்த மாதிரி வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய உடைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்கள் இந்த கிரே கலர், அதாவது பர்பிள் கலர்னு சொல்லலாம், அந்த ப்ளூவே வந்து ரொம்ப அடிக்காமல் மைல்டாக ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 200-350 வரைக்கும் போகுது. அந்த மாதிரியான வெரைட்டிஸில் ரகங்களில் இருக்குது. கலர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கலர்ஸ் வந்து எனக்கு என்னமோ இது வந்து பொட்டைக்குன்றதுனால என்னன்னு தெரில, தேர்ந்தெடுத்த கலராக தான் இருக்குது. ரொம்ப அடிக்கிற கலரும் இல்லை, ரொம்ப மட்டமாக ரொம்ப சாந்தமான கலரும் இல்லாமல் ஓரளவுக்கு விரும்பக்கூடிய ஒரு ப்ரொஃபஷ்னல் டைப்பான கலர்ஸ் தான் இங்கே இருக்குது. இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா குர்த்தா நம் அதாவது நம்ம வந்து சுடிதாரில் மேலே டாப் போட்டுட்டு கீழே வந்து இப்போ பாவாடை மாதிரியான மாடல்ஸ் வருது இல்லைங்களா, ஷால் வித்து துப்பட்டாவோட இந்த ஃபோட்டோவில் இருக்க பாருங்கள், இந்த மாதிரியான உடைகள் தான் இங்கே இருக்கிறது. அந்த கீழே இருக்கக்கூடிய அந்த பாவாடைக்கு ஸ்கர்ட்டுக்கு வரக்கூடிய துணி வந்து பார்த்திங்கன்னா அழகாக ரொம்ப மெலிசாகவும் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது.
இதெல்லாம் வந்து இவங்க போடக்கூடிய ஜென்ஸ்க்கு அதாவது ஆண்களுக்கு வந்து கல்யாணத்துக்கு போடக்கூடிய செருப்புகள் அங்கே இருக்குது, அவங்களோட தலைப்பாகைகள் இங்கே இருக்குது. இவங்களுக்கு வந்து பெருசாக நம்ம ஒரு பெரிய வெரைட்டி வந்து ஆண்களுக்கு வந்து லிமிட்டடாக தான் இருக்குது, பெரிய ரொம்ப வெரைட்டி அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு இல்லை. எங்கேயுமே இருக்காதுன்னு நினைக்கிற ஆண்களுக்கு குறிப்பிட்ட வகைகள் தான் இருக்கும் இல்லையா. அதில் கலர் கலராக குர்த்திஸ் இருக்குது. இந்த பிங்க் வித் ப்ளூ இந்த செட்டு பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து 250 ரேஞ்சில் அப்படி தான் சொன்னாங்க அவங்க. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெலிசா அதாவது ரொம்ப மென்மையாக இருக்கக்கூடிய துணியில் இருக்கக்கூடிய டாப்ஸ்லாம் இங்கே இருக்குது. இது வந்து ஃபுல்லுமே வந்து நம்ம நார்த் இந்தியன் டைப்ஸில் இருக்குது. அது இல்லாமல் நிறைய எம்ப்ராய்டரி போட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 150 to 200 ரேஞ்ச் அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் வியருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்ம இப்போ தினமும் ஆஃபீஸ் போகிற மாதிரியோ இல்லை காலேஜ் போகிறவங்களுக்கோ யூஸ் பண்ணுற மாதிரி, ஒரு நார்மலாக இல்லை ஒரு சின்னதாக ஒரு ஈவினிங் பார்ட்டிக்கு போகிற மாதிரி, ஒரு நார்மலான ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி வகையான ஒரு சிம்பிள் டைப்ஸ் குர்த்தா வந்து இதெல்லாம் இருக்குது. இது வந்து 100 ஸ்டார்ட் ஆகுது. இதெல்லாம் ரொம்பவே அழகாகவும் இருக்குது, நேர்த்தியான கலராக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து இந்த ப்ளூ கலர், இந்த ப்ளூவும் இன்னொரு இந்த ப்ளூவும். இது வந்து ரொம்ப மைல்டாக அழகாக காம்பாக்டாக இருந்தது, ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த ப்ளூ டாப் பார்த்தீங்கன்னா ரேட் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம எல்லாமே இந்த இந்தியன் ஷாப்குள்ளே போனோன்னா விலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த டாப்போட விலை வந்து $10. ஈவன் இது வந்து சில பேர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு நார்மலான ஒரு டாப், ஒரு நல்ல தரமான ஒரு டாப் எடுக்கணும் அப்படின்னா 750 மேலே தான். 750 இருக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும், குவாலிட்டியே இருக்காது. ஒரு நல்ல டாப்பே இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 ரேஞ்சில் தான் ஸ்டார்ட்டே ஆகுது சென்னையில். அதே மாதிரி இது $10 அப்படிங்கிறது ரொம்பவே ரீசனபிளான ரேட்டாக தான் இருக்குது. இந்த ரோல் இருக்கிறது எல்லாமே இந்த மாதிரியான டாப், அதாவது வந்து 3/4 டாப் தான் வரும். அதாவது நீ வரைக்கும் நீ லென்த்துக்கும் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரியான டாப்பு. இந்த வந்து இந்த எல்லோ கலர் குர்த்திஸ் வந்து இந்த எல்லோ கலர் இந்த லைம் எல்லோவில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருந்தது. அதாவது இப்போ ஒரு ஈவினிங் பார்ட்டி இல்லை வந்து ஒரு ரிசப்ஷன் பார்ட்டியோ இல்லை வந்து ரிசப்ஷன் பொண்ணே கூட இதை வியர் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப எலகண்ட்டாக அழகாக இருந்தது. அதே மாதிரி அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த பர்பிள் கூட ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்க. அடுத்து பாருங்கள், நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு தேவை, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ப்ளவுஸ். அதுவும் நம்ம இங்கே இருக்க யூஎஸில் வந்து தைக்கிறது அது இது வந்து ரொம்ப கொஞ்சம் நம்மளுக்கு கஷ்டமான வேலை, அப்படியே இருந்தாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். பட் இந்த நீங்கள் இங்கே வந்து தாராளமாக எனக்கு தெரிஞ்சு நம்ம உங்களுக்கு ஒரு அவசரம் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் தேவைப்படுது இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக நம்மளுக்கு வந்து இங்கே ப்ளவுஸ் வாங்கிக்கலாம். இது வந்து இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. நான் எனக்கு தேவைப்பட்டுச்சுங்கனால போய் பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது, சரி நம்ம அதை போடலாமே அப்படின்னு நினச்ச ஒரு விஷயந்தான். இந்த ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா $25 அதாவது 35 மேக்ஸிமம், நான் அந்த க்ரீன் கலர் வந்து $35 $35 அந்த மாதிரி ஒர்க்கு வச்ச ப்ளவுசஸ் இருக்குது. அதை விட கம்மியாக 20-25 அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. இப்போது நான் இங்கே வரும்போது கூட ரெடிமேட் ப்ளவுசஸ் வாங்கிட்டு வந்தேன். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், சென்னையிலேருந்து இப்போ ரீசெண்டாக யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு நார்மல் ரெடிமேட் ப்ளவுஸ் அதாவது சில்க் காட்டன் இல்லாமல் இந்த மாதிரியான ப்ளவுசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கே வந்து 1500. ஒரு நல்ல ப்ளவுஸ் நல்லதாக வாங்கணும் இல்லை ஒரு பட்டு புடவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கணும் அப்படிங்கன்னா அதாவது சாதாரணமாகவே 1500-3000 வரைக்கும் போயிடுது இப்போது ரேட்டு. அதோட கம்பேர் பண்ணும்போது இதுவுமே அதே ரேட்டாக தான் வருது. ஸோ $35 அப்படிங்கும்போது 2675 தான் நம்மளுடைய காசு மதிப்புக்கு வருது. அப்படி இருக்கும்போது இது ரொம்பவே ரீசனபிள் ரேட்டாக தான் நான் நினைக்கிறேன். ஏன் நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வேலைப்பாடுகள் உள்ள ப்ளவுஸ் நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நானும் வரும்போது வாங்கிட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி $25 ரொம்பவே ரீசனபிள் தான். ஸோ நம்மளுக்கு ஏதாச்சும் அர்ஜென்ட்டுக்கு வேணும், ஒரு புடவைக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக இங்கே இருக்கிற ப்ளவுஸை வந்து நம்ம வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு நல்ல ப்ராமினெண்ட்டான கலர்ஸ் இருக்குது, அதாவது எல்லா கலர்லேயும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை அப்படின்னாலும் இங்கே இருக்கக்கூடிய கலரில் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்க சாரீக்கு செட் ஆகிற வழியாக தான் இருக்குது. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் பார்த்திங்கன்னா
ஏதாச்சும் ஒரு கலர் ஏதாச்சும் ஒன்றுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ப்ளவுசஸ் எல்லாமே $25 தான். ஸோ இது ரொம்பவே வந்து எனக்கு தெரிஞ்சு ரீசனபிளாக இருந்தது. இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போட்டது கூட ஒரு 25 அப்படிங்கிறது ஒரு நார்மலான ரேட்டு தான். இப்போ பார்த்துட்டு இந்த பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா $35. இதுதான் வந்து 2675 வருது. இதெல்லாமே இந்த பிங்க் வந்து ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது. நீங்கள் எந்த விதமான ப்ளவுஸ், ஒரு டார்க் கலர் ப்ளூ ஃபுல் ப்ளூ கலர் சாரியாக இருந்தால் கூட அதுக்கு வந்து இந்த பிங்க் போட்டிங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். மெரூன் ஆஸ் யூஷுவல், நீங்கள் எந்த ஒரு ட்ரெஸ்ஸாக இருந்தாலும், ஒரு பட்டுப்புடவையாக இருந்தாலும், இல்லை வந்து ஒரு கேரளா சாரியாக இருந்தாலும் இந்த ப்ரௌன் கலரை போடலாம், மெரூன் கலர் போடலாம், ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நீங்கள் இங்கே பார்த்துட்டுருக்கிறது வந்து 2 செட்டு, அதாவது 2 பீஸாக இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ், மேலே ஒரு டாப்பும் கீழே வந்து ஸ்கர்ட் மாதிரி இருக்கக்கூடியதுமான ஒரு மாடல். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ஒர்க் வச்சு தான், சிம்பிள், ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இங்கே இல்லை, எல்லாமே வந்து ஹியூஜாக இருக்குது. பட் ரேட்டு வந்து எனக்கு கம்மியாக தெரிஞ்சது. இது வந்து பார்த்திங்கன்னா புர்கான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதுலேயுமே வந்து அழகழகான கலர்ஸில் டிசைனில் சூப்பராக இருந்தது. அடுத்தது இப்போ நம்ம பார்க்குறது வந்து பிரேஸ்லெட், லேடிஸ் பிரேஸ்லெட். இது வந்து $15 அப்படின்னு போட்டிருந்தது. $15 வந்து இந்த மாதிரி கையில் நம்ம ஒரு சின்னதாக குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் இங்கே இந்த ரேட்டு தான் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஜும்காஸ் நிறைய, ஜும்காஸ் அழகழகான க்யூட்டான ஜும்காஸ்லாம் நிறைய இருந்தது, ஜிமிக்கி இருந்தது. இது வந்து ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம் தாங்க, $50 அந்தளவுக்கு சொன்னாங்க. 35 இருக்குது, அந்த வேலைப்பாடுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. பட் இந்த மாதிரி க்யூட் ஜிமிக்கிஸ் வந்து $50 அவங்க சொன்னது. ஆனால் ரொம்பவே அழகாக இந்த ட்ரெஸ்ஸுக்கெலாம் வந்து நம்ம ரொம்ப கிராண்டாக ட்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேறு ஜுவல்ஸே போட தேவையில்லை, இந்த மாதிரி அழகான கம்மல் போட்டாலே போதும், நிறைவாக இருக்கும். அந்த மாதிரி ஜிமிக்கிஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. ஜிமிக்கி இல்லாமல் முத்துக்கள் வச்சு கூட ரொம்ப அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்து வளையல், வளையல் வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரியே வெரைட்டி வெரைட்டியாக அப்படி இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு ஆஃபரில் வந்து வளையல் போட்டிருந்தாங்க, ரெண்டு வந்து $2, ரெண்டு வாங்கினா $1 அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. இதெல்லாமே நம்ம போடுற நார்மலான சுடிதார்ஸ்க்கு இல்லை ஃபேன்சி ட்ரெஸ்க்கு போடுற மாதிரியான ஒரு நார்மல் கம்மல்ஸ் தான் இது. இதோட ரேட்டு வந்து நான் மறந்துட்டேன், எவ்வளோன்னு தெரியல, அநேகமாக 10 to 20 அந்த மாதிரி, 25 அந்த மாதிரி இருந்துச்சு இதனோட ரேட்லாம். பட் இது வந்து நம்ம நார்மலாக நம்ம டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரியானது தான். இந்த கம்மல்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, இதுவுமே $50 தாங்க, ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸுக்கு அந்த நம்ம ஜும்காஸ் போட்டோன்னா ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும். இதெல்லாமே ஃபேன்சியான கம்மல்ஸ் தான், அதை பற்றி எனக்கு பெருசாக ஐடியா கிடையாது. இது வந்து ரொம்ப நீளமாக இருக்கக்கூடிய அந்த ஃபேன்சி கம்மல்ஸ். இதெல்லாமே இந்த நார்த் இந்தியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப லாங்காக இருக்கக்கூடிய அந்த மாட்டல் மாதிரி இருக்கக்கூடிய கம்மல், இதெல்லாம் ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது. வளையல்கள் எல்லாமே சிம்பிளான வளையலும் இருந்துச்சு. தலைக்கு கழுத்துக்கும் செட்டாக போடுறது, கைக்கு போடுறது, எல்லாமே ஒரு வெட்டிங் பொண்ணுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே இங்கே கிடைக்குங்க. ஒரு வெட்டிங் பார்ட்டி, ஒரு ரிசப்ஷன் பார்ட்டினா அது மாதிரி, இந்த மாதிரி தாம்பூல செட்டு, இந்த மாதிரி பர்சஸ், அதாவது ரொம்ப கிராண்டாக கிராண்ட் லுக்கு கொடுக்கக்கூடிய பர்சஸ், அதுலேயே வந்து எனக்கு பிடிச்சது வந்து இந்த ப்ரொஃபஷ்னல் லைக் லுக் இருக்கிற இந்த கீழே இருக்கக்கூடிய பர்ஸ், இதெல்லாமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்குமே இந்த விலாக் ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட ஒரு இன்னும் சூப்பரான அடுத்த ஒரு ஷாப்பிங் விலாகில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது காயத்ரி இளையராஜா. என்ன நேயர்களே, இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட பகிர்ந்துக்கோங்க, உங்களோட விமர்சனத்தை பதிவிடுங்க. மறக்காமல் கதைக்களம் வலையொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.